ீஷம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஸ்ரீசைல வம்சாத்மவிதாமஹஸ்ய ஸ்ரீவாதுதூரே கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதார்யகபாத்ரபோதம் ராமானுஜார்யம் குருவர்யமீடே ஸ்ரீமத் ஸ்ரீசைல வம்சாதனகுருமணே நீலமேகாட்சதூரே தாத்தா ஸ்ரீஹதவாப்தஸ்ருதிகரேகம் சாந்தம் ஜானபூர்ணம் ஸ்ரீவாசாத்தாததூரே நிதமிதுதாதமந்திரப்பிரதானம் ஸ்ரீமன்னாராயணாக்கியம் சதமுகக்குலஜம் பாவயேயாயஜூகம் பிதாமஹஸ்யாபிபிதாமஹாய தாதேத சாதேச ஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகார உத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்காரே பரதாய வர்ணமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யது பஜ்ஞமசேகத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவ பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாங்கம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஹ சிம்ரன் ராமகதாநாதம் கோதஜாதி வராங்கதிம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத முஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருதி நமத ராட்சசாந்தகம் பெருவேத்யே பிரேபந்தி ஜாதே ஜனதாத்மதே வேத பிராதேர சாதாசீ சாட்சாத் ராமாயணாத்மனா வைதேஹி சகிதம் சரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிஜ்ய பரம் வியாக்யாந்தம் பரதாதிபி பரிவதம் ராமம் பஜே சியாமளம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ரகுநந்தன பரபிரம்மணே நமஹ. இந்த ராவணனுடைய ஒரு துர்வரத்தினால ஊர்வனாக வந்த ஹனுமானுக்கு அவருடைய வால்ல எல்லா இதையும் சுத்தி கந்தத்தனை எல்லாம் சுத்தி வால்ல எல்லாத்தையும் இது பண்ணி எண்ணெயால் இது பண்ணி அதை கொடுத்துட்ட வாழை கொடுத்து திருத்திருவா இழுத்தும் போனா அப்படின்றத பார்த்தோம். நாம அதோட இல்லாத இந்த லோக அங்க இருக்கிறது தான் வாழை குத்தி அந்த குரங்க திருத்திருவா இழுத்தும் போகச்சு ஹனுமாருக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாதபடி சீதா பிராட்டி அக்னி பகவானை பிரார்த்தித்த விஷயத்தையும் நாம பார்த்தோம். இப்போ ஹனுமான் நினைச்ச இதுனா கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கோசரம் அதுகள்ட்ட அந்த இடத்த அந்த ராட்சசாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதாக ஒரு பாவனை பண்ணிட்டு இருந்த ஒரு சமயம் முடிஞ்ச உடனே அவர் பெரியவராகி ஒவ்வொரு அந்த பவனம் மொத்தத்தையும் அழிக்க ஆரம்பிச்சுட்டு சஸ்வகர்மன் யுத்தவர்மத்தன் வித்யுஜித்தன் கராலன் கும்பகர்ணன் இப்படி எல்லாருடைய மாளிகைகளையும் தன்னுடைய வாழ்ல இருக்கிற நேரத்தினால அழிச்சுட்ட வர்ஜயித்வா மகாதேஜா விபீஷண கிரகம் பிரதி விபீஷணனுடைய வீட்டை மாத்திரம் கொளுத்தலையா ஹனுமன். விபீஷணஸ்து தர்மாத்மா நடத்த அக்ஷத சேஷ்டிதா சூர்பனக்கு சொல்ற வார்த்தை. விபீஷணன் தர்மாத்மா, அவன் ராட்சச வம்சத்துல பிறந்தாலும் கூட ராட்சசாளுடைய சுவாவத்தை இல்லாமல் இருந்துட்டு இருக்க, அந்த சுவாவம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கவன் அவன். அப்பேற்பட்ட மகாத்மாவனுடைய வீட்டை மாத்திரம் விட்டுட்டு அரண்மனையை மாத்திரம் விட்டுட்டு மீட்டு எல்லா இடத்தையும் கொளுத்துட்டு கொளுத்த விற்பாடு பார்த்தோம்னா அந்த ஜனங்கள்லாம் அப்படியே தப்பிக்கிறது. வாசல்ல வந்து எல்லாரும் லபலபம் அடிச்சுக்கிறது, ஐயோ குறைஞ்சு போயிட்டு என்னுடைய வசதிகள்லாம் போயிட்டு அப்படின்னா ராட்சசாஸ்தான் சுபகூஷணத்தான் வனஞ்ச பந்தா மக பகுபாத பந்தத்தை விசிருஜ ரக்ஷோபவனேஷு சாக்னியம் ஜகாம ராமம் மனசா மகாத்மா. இந்த ஹனுமான் லங்கையில நுழைஞ்சதுலேருந்து நடந்த விஷயம் விற்த்தாந்தம் மொத்தத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்தினால சொல்லி முடிச்சிட்டாரு. ஜகாமராமம் மனசா மகாத்மா வனஞ்ச பங்கா அந்த அசோகவனம் மொத்த
சீதை இருக்கிற இடத்த மாத்திரம் விட்டுட்டு மீதி இடத்தெல்லாம் அழிச்சார். அங்க அவரோட சண்டை போட வந்த எத்தனையோ ராட்சசால் எல்லாம் வதம் பண்ணார் ஹனுமார். அத்தரோட நிக்கல ராட்சசனுடைய மாளிகைகள்லாம் மொத்தத்தையும் நெருப்பால கொளுத்திட்டு இவ்வளவும் பண்ணிட்டு உடனே ராமர் தான் மனசுல நினைச்சிருந்தாராம், ஜகாம ராமம் மனசா மகாத்மா, நாம என்னதுக்காக வந்தோமோ வந்த காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சொன்னாராம். மகாமதிம் வாயுதுதம் வரிஷ்டம் பிரதிஷ்டவும் தேவகணஸ்தர்வே. இவர் ஹனுமார் பண்ண பெரிய காரியம், லங்கைக்குள்ள நுழையறதே முடியாத ஒரு காரியமாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்துல போய் அந்த லங்கை உள்ள நுழைஞ்சு சீதா பிராட்டியையும் பார்த்துட்டு அவருக்கு தைரியமா அசோகவனத்தையும் அழிச்சி அது மாத்திரமில்ல ராட்சச கிரகங்கள்லாமும் நெருப்பு வச்சு கொளுத்தின ஒரு பெரிய வீர தீர செயலை பார்த்து தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் கொண்டாடினார்களாம். பேர்பட்ட ஹனுமார் தன்னுடைய வாலில் இருக்கிற நெருப்பை கொண்டு போய் சமுத்திரத்துல துவச்சி அணைச்சேராம். லங்காம் சமஸ்தாம் சம்பீட்யான் லாங்கூலாக்னி மகாகவி நிர்வாபயாமசததா சமுத்ரே ஹரி புங்கவா. இப்படி கொளுத்திட்டு அப்படி திரும்பி பாக்குறேராம். திரும்பி பார்த்தா லங்காபட்டினம் மொத்தம் பத்தின்ற ஏரி இருக்கு. இத்த பார்த்த உடனே திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துடுதான் ஹனுமானுக்கு. அட்டா கட்டா நாம என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசனை. அவேட்ச ஹனுமான் லங்கான் சிந்தையா மாதவா நரஹாம் சஸ்யாபூத் சுமஹாஸ்திராதா குத்சாச்சாத்மன்யஜாயத லங்காம் பிரதஹதா கர்மா ஹிம்சித்கிருதமிதம் மயா. என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் பத்தியா, இப்படியோ ஒரு தப்பு பண்ணிட்டேனே நானு, என்ன தப்பு பண்ணேன் அந்த சொல்லல. இப்படி லங்கைய பத்திண்டு எரியற மாதிரி நான் பண்ணிட்டேனே, வந்த காரியம் மொத்தம் கெட்டு போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் கோபம் தானே. இந்த கோபம் என்ன கண்மூடித்தனமா என்ன வேணா பண்ண வைக்கிறது. குருத்தா பாபம் நகுரியாத்து கத்ருத்தோ ஹன்யாத் குரு நபி. அந்த கோபம் வந்துடுத்துன்னா என்ன பாபத்தை தான் பண்ண மாட்டான், ஆச்சாரியனையே கூட அவன் கொலை பண்ணிடுவான். ருத்தா பருஷியா வாட்டா நரஹா சாதுன்னு அதிக்ஷிப்பேத்து அவன் என்ன வார்த்தை சொல்றான் என்ன பண்றோன்றதே அவனுக்கு தெரியாது. சாதுக்களா இருக்கிறவாள் கூட ஒரு கோபத்துல வந்து ஒரு தீவிரமான சுடு சொற்களாலே அவளையும் கஷ்டப்படுத்துவான். வாக்கியா வாக்கியம் பிரகபிதா ந விஜானாத்தி கருகிச்சது, இத சொல்லலாம் இது சொல்லக்கூடாதுன்னே தெரியாதா கோபம் வந்தாக்கா. அகாரியம் எது செய்யக்கூடாதுன்றதோ எது செய்யணும்ன்றதோ எது சொல்லக்கூடாதுன்றதோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணிட்ட மொத்தமா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சீதா பிராட்டி இருக்கிற லங்கைய சீதா பிராட்டியும் வெற்றி கொடுத்துட்டேனே, சீதா பிராட்டிக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன எதர்த்தம் அயம் ஆரம்பா தற்காரியம் அவசாதித்தம் மயாஹி தகதா லங்கான் நசீதா பரிரட்சிதா. என்ன காரணத்துக்காக நூறு யோஜனை தூரத்தை தாண்டி வந்து இவ்வளவு தூரம் ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து சீதா பிராட்டியும் பார்த்து அவளோடையும் பேசிட்டு ராமர் கொடுத்த அடையாளத்தை சீதா பிராட்டியின் இடத்துல கொடுத்து சீதா பிராட்டி சொன்ன அடையாளத்தையும் கொடுத்த அடையாளத்தையும் எடுத்துட்டு நான் கிளம்புறேனே, அந்த சீதா பிராட்டியும் சேர்த்து வச்சு லங்கையை கொளுத்திட்டனே நானு. எதுக்காக காரியம் பண்ணமோ அந்த காரியமே நஷ்டமாயி போச்சு. இப்ப ராமரிடத்துல சொல்லி என்ன பிரயோஜனம்? இகைவ பிராணசன்யாசோ மமாபி சத்ய ரோசதே, இங்கேயே நான் பிராணனை விட்டுறதுதான் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றது இனிமே போட்டுல அர்த்தமே இல்லை. சீதா பிராட்டி நஷ்டமாயிட்டாள்னாக்கா எல்லாரும் நஷ்டமாயிட போறா. ஆகையால நான் இதை போய் அங்க எப்படி சொல்றது? ராமர் போயிடுவே, லட்சுமணர் போயிடுவே, சுக்ரீவன் போயிடுவே, அங்க இப்போ இப்படி மொத்தமே போயிட்டு அப்படினால என்ன பண்றது? ஒரே யோசனை. நகரீலங்கா சாட்ட பிராகார தோரண ஜானகி நஜதேதினா. இப்படி இவர் சொல்லிண்டே இருக்கச்சே இவர் நினைச்சிட்டு காரியம் என்ன பண்றது? இங்கே தாயோபேசம் இருந்துடுறதா என்னன்னு நினைச்சுட்டே இருக்கச்சே
அங்க பெரிய ஒரு ஒரு கூசல் கேட்டுதான், அங்க இருக்கிற சாராள்லாம் ஒற்றர்கள் தூதுவர்கள் இவாளுடைய கூசல் கேட்டுதான். லங்கை மொத்தம் பத்தெண்டு எரியறது, ஆனா சீதா இருக்கிற இடத்துல அசோகவனம் மாத்திரம் பத்தெண்டு எறியல. ஜானகி நகதக்தேதி விஸ்மய, இது என்ன ஆச்சரியமா இருக்குது, என்ன ஆச்சரியமா இருக்குன்னு இந்த வார்த்தைய அவ சொன்னாளா. இத கேட்ட உடனே ஒரு அமிர்தம் காதுல விழுற மாதிரி, அமிர்தமே பாஞ்ச மாதிரி இருக்கான் அவருக்கு. பிரத்யக்ஷதஸ்தாம் புனரேவ திருஷ்டா. சரி, இவா சொல்றது சொன்னா சொல்லிட்டு போட்டோம், மறுபடியும் நாம நேர்ல வந்து பார்த்துட்டு அவளை பார்த்து ஒரு கவிதாத்தினாட்டியை பார்த்து அவள் சச்சமா இருக்காளான்றத பார்த்துட்டு நாம கிளம்புவோம்னு சொல்லி மறுபடியும் அசோகவனத்துக்கு வந்து சேரான். எதித்தும் அன்னசே தாத்த வசைக்காக மிகானக கொச்சித்து சுசம்பிரத்தே தேசே விஸ்வந்த சோகமிஷதி. அசோகவனத்துல பார்த்தா சீதா பிராட்டி ஏற்கனவே எப்படி இருந்தாலோ அதே மாதிரி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளாம். சீதா பிராட்டியை போய் இவர் சேவிக்கிறேன். சேவித்த உடனே சீதா பிராட்டிக்கும் ஒரு நிம்மதி, இவருக்கும் ஒரு நிம்மதி. சீதா பிராட்டிக்கு நிம்மதி எதனாலன்னு கேட்டா, அங்க இருக்கிற ராட்சசியெல்லாம் சொல்லிட்டு ஹனுமார் வால்ல குளிச்சு தெரு தெருவா இழுத்தும் போறான்னு சொன்னான். அப்ப அந்த ராட்சசியெல்லாம் சொன்ன வார்த்தையும் போது சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்ணா, எஜ்ஜஸ்தி பதிசுஷா எஜ்ஜஸ்தி சரித்தன் தபா, நான் பண்ண தபஸு கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னா, நான் இத்தனை நாள் வரைக்கும் பதிசுஷ பண்ணது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்கா சீதோபவ ஹனுமதான்னு சொல்லி அக்னி பகவான பிரார்த்தனை பண்ணாலே, தாம் பிரார்த்தனை பண்ண பிரகாரத்துல அக்னி பகவானும் ஹனுமானுக்கு எந்த விதமான தீங்கும் விழைக்காமல் அவருடைய சரீரத்துல எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சௌக்கியமா வந்திருக்கேன்றத பார்த்த உடனே சீதா பிராட்டிக்கு சந்தோஷமா. ஹனுமான பொறுத்த வரைக்கும் லங்கையே பத்தின் ஏரியச்சு சீதா பிராட்டிக்கு எதுவும் ஆகாது இருந்ததுன்றத பார்த்ததுனால அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு திருப்தி ஆகி போச்சான், மனசுக்கு திருப்தி ஆயிடுச்சான். அப்போ சீதா பிராட்டி சொன்னாளா ஹனுமானிடத்துல, ஒன்னும் ரொம்ப சந்தோஷம், நீ பண்ணிருக்கிற காரியம் ரொம்ப சிரமமான காரியத்தை பண்ணிருக்கிறதுனால ஒரு நாள் இங்க இருந்து விசிரமிச்சுட்டு போனா என்ன, எதித்துவம் அன்னசே தாத்த வசைக்காக மிகானக கொச்சித்து சுசம்பிரத்தே தேசே விசிராந்தா சோகமிஷதி, எங்கேனா ஒரு மூலையில போய் கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு நீ நாளைக்கு அத்தால போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குற. அப்ப சொல்ற, இது வந்து ஒரு காரியம் இல்லை, எனக்கு இதே வேகத்துல ராமனிடத்துல சொல்லி ராமன் வானர சைன்யம் மொத்தத்தையும் அழைச்சென்ற ராமன் சுக்ரீவன் எல்லாருமா வந்து பலயித்து சங்குலாம் கிருத்வா ரங்காம் பரபலார்த்தனஹா, இப்படி பரபல எல்லாம் அசலாறு பலத்தை போக்கடிக்கிற சாமர்த்தியமுடையவராக இருந்திருக்கிற ராமன் இப்படிப்பட்டவர்களோட வந்து நீ பிரார்த்தனை பண்ணின பிரகாரம் லங்கையை அழிச்சு உன்னை அழைச்சென்று போறதுக்கு எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அந்த காரியத்தை செய்யறதுக்கு தான் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன், ஆகையால எனக்கு விசிராமம் தேவையில்லை என்று ஹனுமார் சொன்னேரான். இதை சொன்ன பிற்பாடு சீதா பிராட்டியும் சொல்றாளா, நான் ஏற்கனவே உன்னிடத்துல பிரார்த்தனை பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், இதை அவசியம் நீ பார்த்து பண்ணிவா, நீ பார்த்து அவசியம் ராமனிடத்துல சொல்லி எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் அவ்வளவு சீக்கிரம், மாதாதூர்தம் நஜீ விஷயம், இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிச்சிருக்க மாட்டேன், ஆகையால அதுக்குள்ள ராமன் ஆயிச்சம் வந்து இந்த காரியத்தை சாதிச்சு வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. ஹனுமாரும் தரசயித்வா பலங்கோரம் வைதேகீம் அபிவாஜ்யதா பிரதிகந்தும் மனச்சக்ரே புனர்மத்யேன சாகரம், பிரதிகந்தும் மனச்சக்ரே புனர்மத்யேன சாகரம் ததோத்த கபிதார்த்தோலஹா சுவாமி சந்தர்சனோத்ஸுகஹ. மறுபடியும் சீதா பிராட்டிய விழுந்து சேவிச்சுட்டு வந்த வழியே சமுத்திரத்தை தாக்கி போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஹனுமார் இப்ப ராமரை பார்க்க போறோம்னு அதனால ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருப்பான். ஏற்கனவே வந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல ஏற்கனவே சீதா பிராட்டிய தேடிண்டு வரேன், அந்த தேடிண்டு வரதுனால தேடுறதுக்கு தன்னுடைய பராக்கிரமம் எவ்வளவு இருக்கோ அந்த பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுக்காக பெருசா ஆனே, இப்போ அதை காட்டுல இன்னும் பெருசா ஆயிட்டேரான். ஒரே நிமிஷம், அப்ப ஒரு நிமிஷத்துல தாண்டினா இப்ப அரை நிமிஷத்துல தாண்டிடுற மாதிரி ஆயிடுச்சோம். ஏன்னா இவருக்கு இப்ப ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுத்து சீதா பிராட்டியை பார்த்துட்டோன்றதுனால.
அந்த சந்தோஷத்தினால, அளவிட முடியாத சந்தோஷத்தினால இவர் ரொம்ப ரொம்ப பெரியவர் ஆயிட்டு உடனே சமுத்திரத்தை லங்கனம் பண்றதுக்காக ஆரம்பிச்சு அந்த சமுத்திரத்தை அங்கேருந்து தாண்டுற, இந்த சமுத்திரத்தை தாண்டிண்டு ஹனுமன் அங்கேருந்து வரைச்சு அந்த சமுத்திரத்தை எதிர்க்கல இருந்துருக்கிறோம் எல்லாரும் பார்த்துருக்கா, ஹனுமார் தான் வரே, ஹனுமார் தான் வரேன்றதுக்கு இந்த ஹனுமார் வரத பார்த்த உடனே சந்தோஷம். மதன்னாதே நமகதான் மகாத்மனா பிரவரான் ராட்சசான் மத்தான் நாம விசிராம் வேதாத்மனா ஆகுலாம் நகரீம் கிருத்தாம் யதயித்வா ஜராவணம் அர்த்தயித்வா மகாவீரான் வைதேகீம் அபிவாத்யதாம் ஆஜகாம மகாதேஜாஹ புனர்மத்யே நசாகரம். இப்படி லங்கையில எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்தேரான். நதன் நாதேன மகதா மேகஸ்வன மகாத்மனா சதம் தேசமனுப்பிராப்தா சுகிருத் தரிசன லாலசா. இந்த சுகிருத்துக்களாக இருந்திருக்கிற ஜாம்பவான் அங்கதன் நீலன் முதலானவாள்லாம் பார்க்கறதுக்காக ஓடி ஓடி வரேறாம். சசிய நானத்யமானசிய சுபர்ணாச்சரிதே பதி பலதி வாசிய கோஷேண ககனம் தாக்க மண்டலம். இப்படி அந்த ஆகாசத்தை பார்த்தா அப்படியே ஆகாசமே மூடின்னு இருக்கும், அவ்வளவு பெரியவருக்கு பெரிய மேக மண்டலமே மூடின்னு இருக்க மாதிரி இருந்துருக்கு. ஹனுமார் ஒரு சந்தோஷத்தினால சப்திச்சுண்டு வரையறான். அந்த சந்தோஷத்தினால சப்திக்கிற சப்தத்தை எதிர்கரையில இருக்கிறவாள்லாம் கேட்டுண்டு அவன் சொல்றானா, சர்வதா கிருதகாரியோசௌ ஹனுமான் நாத்ர சம்சேஹா நஹ்யஸ்ய அகிருத காரியஸ்ய நாத ஏவம் விதோ பவேத்ன்னு. அவர் போன காரியத்தை முடிச்சுண்டு வரையர் ஹனுமார், ஆகையாலதான் இப்படிப்பட்ட ஒரு கோஷம் ஏற்படுறது. அப்படி கணக்கு அவர் போன காரியம் ஆகலைன்னாக்க இவ்வளவு பெரிய கோஷத்தோட சந்தோஷத்தோட அவர் கட்ட வரமாட்டேர். ஆகையால நிச்சயமா தோன்றது அவர் வந்துதான் இருந்துருக்கார். என்ன ஹனுமாரும் அங்கேருந்து வந்து சேர்ந்துட்டார். அங்கேருந்து அந்த கோடையிலிருந்து ஒரே கணத்துல அந்த 100 யோஜன தூரத்தையும் தாண்டி ஜாம்பவான் அங்கதான் முதலியவெல்லாம் எங்க இருக்காளோ அந்த இடத்துல வந்து வெயில்னு குதிக்கிறேராம். இதை குதிச்ச உடனே இவ மொத்த பேரும் அவரை பாக்குறாராம், ஹனுமாரை பாக்குறாளாம். மொத்த பேரும் பார்த்து எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கா இவருக்கு. ஹனுமந்தம் மகாத்மானம் பரிவாரியோபதீரே பரிவாரியதே சர்வே பராம் பிரீதிமுபாங்கதா சர்வே தமாகதமுபாகமன். அவருடைய முகத்தை பாக்குற பார்க்கச்சேயே சந்தோஷத்தோட வராது. அந்த சந்தோஷத்தோடு இருக்கிற முகத்தை பார்த்த உடனே மொத்த எப்பேற்பட்ட காரியத்தை இவர் சாதிச்சுட்டு வரே ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சூழ்ந்துட்டாளாம். மொத்தம் அங்க இருக்கிற வானராள் மொத்த பேரும் சூழ்ந்துட்டாளாம். அவ மொத்தம் இவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்த உடனே அவ முகத்திலையும் சந்தோஷம் வந்துடுறதுதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேர், எப்ப சாட்டையரோ, 2 நாள் ஆச்சோ, 3 நாள் ஆச்சோ, கிளம்பின நாள்ல இருந்து ஒன்னும் சாட்டையரோ சாப்பிடலையோ தெரியலையோன்னு அங்க இருக்கிற வஸ்துக்கள்லாம் கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிக்கிறாளாம். உபாயனாய மூலாச்ச பலான பிரத்யன் ஹரிசிரேஷ்டம் அரஜோ மருதாத்மஜம். ஹனுமாரும் அங்கேருந்து இவா கொடுத்ததெல்லாம் சுவீகரிச்சுண்டு அங்க அங்கதன் என்னதான் இருந்தாலும் சின்னவனா இருந்தா கூட யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சபடினால யுவராஜாவா போயிட்டு அப்படினால மகாகபி அங்க விருத்தனாக இருந்திருக்கிற ஜாம்பவான சேவிச்ச, அது பக்கத்துல இருக்கிற நீலன் முதலானவாள்லாம் இவர காட்டிலும் பெரியவாளா இருந்திருக்கவாளை சேவிச்சுட்டு அங்கதன் யுவராஜாவா இருக்கிறதுனால அங்கதனையும் சேவிச்சுட்டு சமாச்சாரத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்ல போறோ என்ன சொல்ல போறோன்னு மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கா. சட்டன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டேரான். திருஷ்டா தேவி தி விக்ராந்தா சங்கேபே நன்யவேதயதே. திருஷ்டா தேவி கண்டேன் சீதையை ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம். இந்த சீதையை அப்படின்னு முன்ன சொல்லிட்டாக்கா சீதையை காணோம்னு சொல்லிட்டாக்கா அது வரைக்கும் இவளுடைய மனசு தாங்காதான். அது கண்டேன்னு சொல்ல போறேரா காணவில்லைன்னு சொல்ல போறேரா என்ன சொல்ல போறேன்னு தெரியாத அப்படி போற ஒரு டென்ஷனை அவளுக்கு ஏற்படுத்த விரும்பலையாம். முதல்ல கண்டேன்னு சொல்லிட்டேரான். கண்டேன்னு சொன்ன உடனே சீதையை தானே சொல்ல முடியும். அவையில அடுத்தது சீதையை சொல்ற திருஷ்டா தேவி, தேவி பார்க்கப்பட்டாள் தேவி என்று சொல்லிட்டார் அவர்.
சங்கேபமா சொல்லி முடிச்சு தரான். முடிச்ச உடனே அந்த சீதா பிராட்டி எப்படி இருந்துட்டு இருக்கான்றத சொல்ற. அசோக கவனிக்கையில சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கான். ஐயோ பாவம், ஏக வேணி தரானா ராம தரிசனால உபவாச பரிசிராந்த மலினா ஜட்டிலா கிருஷா அசோ திருஷ்டே திவஜனம் மகாத்தம் அமிர்தோபம். அப்போ ஏகவேணி தரா ஒரே ஒரு பின்னல பின்னண்டு ஒரு இதுவா இருந்துட்டு அவள் ரொம்ப சின்னவளா இருந்துட்டு இருக்கா. பாவம், ராமனை எப்ப பார்க்க போறோம், எக்கப்பா எப்ப பார்க்க போறோம்னு ராமனையே நினைச்சுண்டு உபவாச பரிசிராந்தா அது அப்படியே இன்னைக்கு போன எண்ணிலேருந்து ஒன்னும் ஆகாரம் இல்லாத இருந்துட்டு இருக்கா. அப்படி ஒரு தீனா அப்படியே ஒரு துக்கத்தோட இருந்துட்டு இருக்கா, கிருஷமா இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சீதா பிராட்டியை நான் பார்த்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேறான். இத கேட்ட உடனே அந்த ஜனங்கள் மொத்தம் ததோ திருஷ்டேதி வச்சனம் மகார்த்தம் அமிர்தோபமும், இதுதான் அமிர்தம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த அர்த்தத்தை கேட்டு சர்வே முதிதாக வானரா பவன்னு எல்லா வானரர்களும் சந்தோஷத்தை அடைந்தார்கள். ஒவ்வொருத்தரும் சில சில ஒவ்வொருத்தரும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமே வேற. மனுஷால் சந்தோஷப்படுத்துற சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதம் வேற, வானரங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதம் வேற. அந்த வானரங்கள்லயும் சில சிலது சில சில மாதிரி இது பண்றது, சிலதெல்லாம் சில வானரங்கள்லாம் பண்றதான் ஆஹாஹான்னு ஒரு கிளக்கிலா சப்தத்தை ஏற்படுத்துறதா. சில ஜந்துக்கள்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்தி கிடக்கிறதுக்கெல்லாம் சில வானரங்கள்லாம், சில வானரங்கள்லாம் தன்னுடைய வாழை உயர உயர தூக்கிண்டு தூக்கிண்டு எகிரி எகிரி எழும்பி எழும்பி குதிக்கிறதுக்கெல்லாம் அஜதாஞ்சிதீர்காணி லாங்கூலானி பிரவிவியதுவும் அபரே ஹனுமந்தம் ஸ்ரீமந்தம் வானரோத்தமம் ஆப்ளுத்ய கிரிஹங்கேஷு சம்ப்ரசந்தி ஹர்ஷிதா. இது ஒரு சுவாரஸ்யம், சின்ன பசங்க பண்ற காரியம் அது. சின்ன பசங்களா இருந்தாக்கா அப்பா எதனா நல்லதா வாங்கி கொடுத்துட்டாக்கா அந்த வாங்கி கொடுத்தாஹா வாங்கி கொடுத்துட்டாருன்னு சந்தோஷமா குதிக்கிறதோட இல்லாத அந்த வாங்கி கொடுத்த அப்பாவை தொட்டு தொட்டு பார்க்குமா. அந்த மாதிரி அந்த மலை மேலையும் சிகரத்து மேலையும் கல்லு மேலையும் ஏறி அனுமாரை தொட்டு தொட்டு பார்க்கறதுகளாம் சில குரங்குகள்லாம். ஆப்ளுத்ய கிரிசிங்கேஷு சம்ஸ்பிருஷந்தி ஸ்ம ஹர்ஷிதாக, இந்த சந்தோஷத்தினால அனுமாரை தொட்டு தொட்டு பார்க்கறதுகள் இப்படி எல்லாம் சந்தோஷத்தோட இருக்கச்சு. அப்போ ஹனுமன் சொன்ன ஜாம்பவான் அவள் ததோங்கதம் ஹனுமந்தம் ஜாம்பவன் தஞ்சவானராக பரிவாரிய பிரமுதிதா தேஜுரே விபுலா சிலாக. இது சங்கேபமா ரொம்ப சுருக்கமா ஒரே வார்த்தை சொல்லிட்டேர், திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டேர், எப்படி போனேர், என்ன சமாச்சாரம், இவ்வளவு தூரம் நடந்ததெல்லாம் மொத்தம் கிளம்பினத்துலேருந்து திரும்பி வர வரைக்கும் என்ன உண்டோ அது மொத்தத்தையும் கேட்டாதான் இவளுக்கு திருப்தி வரும். அந்த விஷயத்த சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கல் இருந்துதான், அந்த கல்லு மேல அனுமாரும் உட்காந்துட்டு மீதி ஜாம்பவன் அங்கதான் பெரிய விருத்தாளா இருந்துருக்கிற வானர சைன்யபதிகள்லாம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா. அதுல கூட உட்காந்து மீதி எல்லாம் குரங்குகள்லாம் கீழே உட்காந்துட்டு ஆன்னு அனுமார் வார்த்தையே முகத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கா. கதம் திருஷ்டா துவயா தேவி கதம்பா தத்திர வர்த்தகே, நீ எப்படி அங்க போன, லங்கைக்குள்ள போன, இங்கேருந்து 100 யோஜன தூரம் தாண்டி போனமே, இது ஒன்னால முடிஞ்சதா, சாத்தியமாச்சா, அங்க என்ன நடந்தது, அப்போ அப்புறம் என்ன சொன்னா சீதா பிராட்டி, அவ எப்படி இருந்துட்டு இருக்கா, நாமெல்லாம் யாரும் பார்த்தது இல்லையே, நீ தானே முதல் முதல்ல பாக்குற, அவ சீதா பிராட்டின்னு எப்படி தெரிஞ்சுங்க நீ, இது மொத்தத்தையும் எனக்கு சொல்லணும் என்று ஜாம்பவான் பிரபிருத்திகளாக இருந்திருக்கிற மொத்த வானர சைன்யங்களும் அனுமார் இடத்துல பிரார்த்திக்க அனுமார் அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிற. நமஸ்யன் சிரதா தேவியை சீதாயை பிரத்யபாஷதா. இந்த சீதா பிராட்டியின் இடத்துல அனுமாருக்கு இருக்கிற ஒரு கௌரவம், சீதா பிராட்டி விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். அந்த தென் திசையை பார்த்து ஒரு கை கூப்பிடறான். கை கூப்பிட்டு அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிச்சுட்டு அவர் ஆரம்பிக்கிறாராம். பிரத்யக்ஷமேவ பவதாம் மகேந்திராக்ராத்தமாப்ளுதா, நீங்க பார்த்துட்டே இருக்கிறதான, நான் உங்க இந்த மகேந்திர சிகரத்துல இருந்து ஆகாசத்துல போனது நீங்க பார்த்துட்டே இருந்தீங்களோ இல்லையோ, அப்படி போனேன் நானு. என்ன போற வழியில மைனாக்கு பர்வத்தம் இருந்தது, அந்த மைனாக்கு பர்வத்தம் எனக்கு தடங்கல் பண்றதுன்னு நினைச்சுண்டு அத்தையும் நான் தூள் தூளா ஆக்கின. அப்போ
ஐயா அப்படின்னு ஒரு இனிமையான ஒரு குரல் கேட்டது. புத்திரேதி மதுரம் வாணி மன பிரஹ்லாதயன் இவன், என்னுடைய மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்துற மாதிரி பையா குமாரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்தது. திரும்பி பார்த்தோன்னா அந்த சிகரத்து மேல ஒரு ரூபம் மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு அந்த மைனாக்க பர்வத்தமே என்னை பார்த்து சொல்றது, நான் உன்னுடைய தகப்பனாருடைய நண்பன், நான் உனக்கு சகாயம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் நானு. ஆகையால நீ இங்க கொஞ்ச நாள் விசிரமிச்சுண்டு அங்கேருந்து போகணும்னு சொல்லி சொன்னாரா. அந்த வார்த்தையை கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, அப்புறமா அந்த மைனாக்கு பருவத்தை தாண்டிண்டு அடுத்தது போனேன். அந்த சுரதாதேவி நாகமாதா சுரதாதேவி என்னுடைய பலத்தை பரீட்சை பண்றதுக்காக என் வாயில பூந்துதான் போனோம்னு சொல்லி சொல்றா. தௌ வாய் திறக்கிற இப்படி 10 யோஜனை விஸ்தீர்ணம், 20 யோஜனை, 100 யோஜனை விஸ்தீர்ணமாக நான் ஆன பிற்பாடு அவளும் 100 யோஜனை விஸ்தீர்ணம் வாய் திறந்தா வாயுள்ள குடுக்குன்னு போயிட்டு வெளில நான் வந்துட்டேன், உன் வாயுள்ள பூந்துட்டு வந்துட்டேன் நானுன்னு சொல்லிட்டேன். இதுதான் வாயுள்ள போடுறது. ஆகையால அதுலயும் பூந்து வந்த பிற்பாடு அது வேற ஒரு சந்தோஷம். அப்போ அது அவளுடைய அனுகிரகத்தையும் நாகமாதாவுடைய அனுகிரகத்தையும் பெற்றுண்டு அங்கேருந்து போன நிழலை இழுத்தா செஞ்சிக்கேன்ற ராட்சசி, அந்த ராட்சசியும் அழிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியில நான் வந்து லங்கைக்கு போனேன். லங்கைக்கு போனா சாயங்காலம் வரைக்கும் காத்துண்டு இருந்து அஸ்தமன காலத்துல லங்கை உள்ள நுழைஞ்சு அந்த புறத்தெல்லாம் தேடி கடைசியில எங்கேயும் கிடைக்காத அசோகவனத்துக்கு வந்தேன். அசோகவனத்துல சீதா பிராட்டி அவ இருந்த நிலைய அப்படியே சொல்ற, அவ எவ்வளவு கஷ்டமா இருந்தா எவ்வளவு இருந்தன்னு அதெல்லாம் பார்த்து அந்த அப்ப ராவணன் வந்தது, திம்மாலவேல ராவணன் வந்தது மிரட்டினது எல்லாம் சொல்லச்சு. அப்ப கடைசியில மந்தோதரி அவரிடத்துல சொல்ற, வர மந்தோதரி நாம தஜா சத்ரதிஷேதிதான் ஸ்ரீராம் மத்யா சமுத்பத்ய தஸ்ய பாரியா துராத்மா உக்தஸ்ய மதுராம் வாணீம் தயா சமதனார்ஜிதா சீதையா தவ கிங் காரியம் மகேந்திர சமவிக்ரமான் மயா சஹரமஸ்மாத்யா மத்விசிஷ்டான ஜானகி. இந்த சீதா சீதையின் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றான், கெஞ்சறான், கூத்தாடுறான், நல்லதனமா சொல்றான், மிரட்டுறான், எதுக்கும் அடிபணியில சீதா பிராட்டி ராவணனுடைய மிரட்டலுக்கெல்லாம். அப்போ சீதையே கொன்னு பாக்குறான். அப்போ மந்தோதரி சொல்ற, அவள் ரொம்ப நல்ல மாதிரி, அவள் சீதையின் என்ன கிடைக்கிறது, என்னிடவா என்னிடவா உனக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் நான் கொடுக்கறேன்னு சொல்லி அவன் மந்தோதரி அவன் சீதா பிராட்டிய சிந்தை பண்றதுலேருந்து தவிர்த்து அவனை அழைச்சிட்டு போறான். இதுக்கப்புறமா பாக்குறான் இவ சீதா பிராட்டி ரொம்ப கஷ்டப்படுச்சு அங்க இருந்துருக்கிற திருஜட சொப்னம் கண்டத்தை பத்தி சொல்றா. அப்ப திருஜட சொல்றா, நாம இவ்வளவு இனிமே மிரட்டெல்லாம் கூடாது, அலமேஷா பரித்ராதும் ராட்சசியோ மகதோ பயாது சதத்தா ஸ்ரீமதி பால பர்தரு விஜயஹர்ஷிதா அவோச்சத் எதிதத்யம் பவேயம் சரணம் சிவஹா என்பதாக சொன்னார். அவர் திருஜட சொன்னா, யாருண்டையும் போவானா நம்மளெல்லாம் காப்பாத்திக்கணும்னாக்கா இந்த சீதா பிராட்டி இடத்துலயே நம்ம சரணாகதி பண்ணமானாக்கா சீதா பிராட்டி நம்மள காப்பாத்திரவோன்னு சொல்லி சொல்றாவோ. அதுக்கு சீதா பிராட்டி சொல்றா, நீ சொன்னது கணக்கு சத்தியமா இருந்ததுன்னாக்கா, சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா உங்கள் நீங்க எல்லாரும் என்னை சரணமாக அடைய தகுந்தவர்கள் தான், நான் உங்களை ரட்சிக்கிறேன் என்பதாக சீதா பிராட்டி சொன்னான். அதுக்கப்புறமா நான் சீதா பிராட்டியை நேர பார்த்தேன், அந்த ராமருடைய விஸ்தாந்தத்தெல்லாம் சொல்லி சொன்னேன் நானு, அவளும் என்னிடத்துல சொல்லி சொன்னா, இந்த அங்குலீகத்தை கொடுத்தேன் நானு. இப்போ இது ரெண்டு பேரும் போனதுக்கு நாங்க கொஞ்ச நாள் பேசியிருந்தோம், இது எல்லா விஷயத்தையும் சொல்லி மறுபடியும் சீதா பிராட்டியிலேருந்து விடைபெற்று வந்து அந்த அசோகவனத்தினுடைய பங்கம் அசோகவனத்தை அழிச்சது, அவர்கள் ராவணருடைய சேனாபதிகள் பஞ்சசேனாபதிகள் மந்திரிகுமாரால் முதலியவர்கள் எல்லாம் அழித்தது, வதம் பண்ணது, ராவணனுடைய சபைக்கே போனது, ராவணனை பார்த்து பேசினது, மறுபடியும் லங்கையை கொளுத்தினது, மறுபடியும் சீதா பிராட்டியை பார்த்தது, அங்கேருந்து வந்தது உள்பட எல்லா சமாச்சாரத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடிச்சுட்டேனான். ராகவஸ்ய பிரசாதேன பவதாம் சைவ தேஜசா சுக்ரீவஸ்ய காரியார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம். நான் இவ்வளவு பண்ண காரியமும் எதனால தெரியுமா, ராமனுடைய அனுகிரகத்தினால. ராகவஸ்ய பிரசாதேன பவதாம் சைவ தேஜசா, நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களே உங்களுடைய அத்தனை நல்ல அத்தனை பேருடைய நல்லெண்ணத்தினாலையும் அதனாலதான் என்னால சாதிக்க முடிஞ்சது. நான் சாதிச்சேன்றது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற,
சுக்ரீவஸ்ய கார்யார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம். நான் இப்ப அனுஷ்டித்தது எல்லாமே, நான் செஞ்ச காரியம் எல்லாமே ராமனுடைய அனுகிரகத்தினால செய்யப்பட்டதுன்னார். நாம் பண்ணல, என்ன மூலமாக பண்ணி வச்சு கொண்டார் பெருமாள் என்று சொல்றார். இது சாத்விக தியாகத்தை சொல்றது. அதே சாத்விக தியாகத்தை தான் இங்க ஹனுமான் சொல்ற. ராமனுடைய அனுகிரகத்தினாலையும் உங்களுடைய நல்லெண்ணங்கள்னாலையும் சுக்ரீவனுடைய காரியமானது என் மூலமாக செய்யப்பட்டது, அவ்வளவுதானே தவிர நான் ஒன்றும் இதில் பண்ணலைன்னு சொல்லி சொல்றார் அவர். இப்படிப்பட்ட சீதா, அந்த ஹனுமார் சீதையினுடைய திரவத்தை, சீதை இருக்கிற விஷயத்தை பார்க்கிற, ரொம்ப அது எவ்வளோ நினச்சிருந்தாலும் எனக்கு மனசே ஆறமாட்டேன்றதுன்னு திருப்பி திருப்பி சொல்றாராம் ஹனுமார். அபசாதாரயன் லோகான் கோதாவா நிர்தகேதபி. அவளுடைய சீலம் எப்பேற்பட்டது தெரியுமா? அவ துளி கோச்சுண்டா லோகம் மொத்தமே பத்துண்டு எரியும். ஆனா கூட அவ அந்த காரியத்தை அவ பண்ணல. அவ இருந்துட்டு இருக்கிற கஷ்டமான விஷயம் பார்க்கணும். அதசையா விவர்ணாங்கி பத்மினி வகிமோதையே. அவ தரையில படுத்துண்டு உடம்பெல்லாம் வெளுத்து போய் ஏக வேணிதரா தீனா பாத்திர சிந்தா பாராயணா. எப்ப பார்த்தாலும் ராமனையே நினைச்சுண்டு இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா. நாம பண்ண வேண்டிய காரியம் பெயர்பட்ட சீதா பிராட்டியை எவ்வளவு சீக்கிரமா லங்கையிலிருந்து அழைச்சிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம அழைச்சிட்டு வரணும். அவளுடைய துக்கத்தை போக்கடிக்கணும். இத்தனைப்பட்ட ராட்சசிகள்னாலே சூழ்ந்தவளாக அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, அதை சொல்லனா துன்பம். அந்த துன்பங்களை நம்ம பார்த்தாலும் வாயால சொல்ல முடியாது. ஆகையால சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எதற்ற பிரதிகர்த்தவியம் தத்தர்வம் உபகல்பியதான். இப்படி இருக்கான்றத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் சீதா பிராட்டியை அழைச்சிட்டு வரமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு எனக்கு தோன்றது. இதுக்கு மேல என்ன காரியம் பண்ணணும்ன்றது பெரியவளா இருக்கிறவா, நீங்கள்லாம் தீர்மானம் பண்ணுங்கோ. இத ஹனுமான் சொல்லிட்டேரான். அஸ்திபுத்திரோ மாவேகோ பலவந்தோ பிளவங்கமோ. இவர் சொன்ன வார்த்தையை கேட்கிற அங்கதன் கேட்ட உடனே அங்கதனுக்கு அவன் தானே இப்போ ராஜா மாதிரி ஸ்தானத்துல யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி இதுக்கு மொத்தம் நேதாவா இருந்துட்டு அடுத்த வார்த்தை சொல்ற அங்கதன் சொல்றேன். திருஷ்டாதேவி நச்சானீதா இது தத்திர நிவேதித்தும் நயுக்தம் இவ பசியாமி பவத்தி கியாத பௌருஷைகி. நாமெல்லாம் போய் ராமரிடத்துல போய் சீதா பிராட்டிய பார்த்துட்டோம், ஆனா அழைச்சிட்டு வரலன்னு சொல்றதுன்றது நல்லா இருக்கும்னு தோணல. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க ஏன் அழைச்சு வரல, அவளையும் அழைச்சிட்டு வரணும் முடியலையோன்னு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி வர முடியலையோ. ஆகையால நாம இங்கேருந்து இப்ப மறுபடியும் லங்கைக்கு போய் சீதா பிராட்டி அழைச்சிட்டு நாம வந்துடணும்னு அங்கதான் தீர்மானம் பண்ணி சொல்ற. அப்ப ஜாம்பவான் சொல்ற, விஜேதும் வயம் ஆஜ்ஞத்தா தட்சிணாம் திசமுத்தமாம் நானேதும் கபிராஜேன நைவ ராமேண தீமதா வயம் ஆஜ்ஞத்தா விஜேதும். ஜாம்பவான் சொல்ற, நாம்தான் சீதையை பார்த்துட்டு கண்டுபிடிச்சுட்டு வரத்துக்கு தான், எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டு வரத்துக்கு தான் நமக்கு நம்ம கட்டளையிடப்பட்டவர்களாக நம்ம இருக்கமே தவிர அவளை அழைச்சிட்டு வரத்துக்கு நம்ம கட்டளையிடல. ஆகையால நாம வாண்டாம், நாம என்ன சொன்னாலோ சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லு. நானேதும் கபிராஜேன நைவ ராமேண தீமத்தான் பிரதிஜாய ஸ்வயம் ராஜா சீதா விஜய மக்ரதா. ராமர் சத்திய பிரதிஜை பண்ணிருக்கேர், சத்தியம் பண்ணிருக்கேர், நான் ராவணனை அழிச்சு நான் சீதைய கொண்டு வரேன்னு அவர் சத்தியம் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கச்சே அவருடைய சத்தியத்தை, அவருடைய பிரதிஜையை வீணாக்கிண்டு நாம போய் கொண்டு விடக்கூடாது. ஆகையால நாம என்ன சொன்னாலும் சொன்ன காரியத்தை செஞ்சிருக்கோம், இதை செஞ்சது போறோம், நாம இங்க போவாண்டான்னு ஜாம்பவான் முதலியவாள்லாம் அங்கதன் இடத்துல சொல்றானா. சரி, அங்கேருந்து எல்லாரும் இப்ப ராமரிடத்துல சமாச்சாரத்தை தெரிவிப்போம்னுட்டு சமுதிரக்கரையிலேருந்து மொத்த கும்பலும் அப்படியே கிளம்பி விடுறது. இது கிளம்பி போனா கிட்டக்கிட்ட வந்துட்டு இருக்க கிஷ்கந்தைக்கு கிட்ட வர, கிஷ்கந்தைக்கு கிட்ட வரச்சு அங்கே பெரிய மதுவனம்னு ஒரு இடம் இருந்துட்டுருக்கு. அந்த மதுவனத்தில் நிறைய பழங்கள்லாம் எப்பவும் இருந்துட்டுருக்கும். அந்த இடத்துல சுக்ரீவன் மாத்திரமே அனுபவிக்கக்கூடியதான ஒரு இடம் அது. எத்தன் மதுவனம் சுக்ரீவத்திய அபிரட்சிதம், சுக்ரீவனால் யாரும் எந்த குரங்கும் உள்ளே போக முடியாது. அதனுடைய சுக்ரீவனுடைய மாமா
மாதுலக்கபிமுக்கியஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ யத்ரக்ஷதி மகாவீரஹ சதா ததிமுக கபிஹ. ததிமுகன்னு பேரு ஒரு குரங்கு, அது சுக்ரீவனுடைய மாமா. அந்த குரங்கு தான் அதை ரட்சிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல மதுவனத்துக்கிட்ட வரச்சே இது மொத்த ஜனங்கள் மொத்தம் கேட்டுதான் இந்த குரங்குகள்லாம் அங்கதனை பார்த்து. சதக்குமாரஹா தான் விருத்தாஞ்சாம்பவத்ர முகான் கபீனு அனுபான்யதோ தேஷாம் நிதர்க்கம் மதுபக்ஷணே. இந்த மதுவனத்துல போய் நாங்களும் இங்க மதுக்கள் பழங்கள் இதெல்லாம் மது பழங்கள்லாம் சாப்பிடணும், இதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும்னு அங்கதனை பார்த்து கேட்டார். அங்கதன் எவ்வளவு கிருதகாரியனா, நல்ல காரியத்தை முடிச்சுட்டு வரதுனால பெரிய சந்தோஷம். பரவாயில்ல போங்க, எல்லாரும் நிர்விகாரமா போங்க, என்ன உண்டோ யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். காயந்தி கேச்சித் பிரஹசந்தி கேச்சித் நிருத்யந்தி கேச்சித் பிரணமந்தி கேச்சித் பதந்தி கேச்சித் பிரஜரந்தி கேச்சித் ப்ளவந்தி கேச்சித் பிரளபந்தி கேச்சித். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், இந்த வானர வீரர்கள் மொத்த பேருக்கும் பிரபாதமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலையா. சிலதெல்லாம் பாட்டு பாடிட்டு கூத்தாடுறதுகளாம், சிலதுகள்லாம் பிரகசம் திகேச்சிட்டு ஒரே சிரிப்பா, சிலதுக்கு சிலதுக்கு நர்த்தனம் ஆடுறதுகளாம், சிலது ஒன்னு ஒன்னு சேவிச்சுக்கிறதா. ஏன்னா அங்கதனும் அனுமானம் இதுக்கு நமக்கு பெரிய ஒரு எத்தனை நாளும் நினைச்சே பார்க்காத ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்கும்படியாக பண்ணிருக்காளேன்னு விழுந்து விழுந்து சேவிக்கிறதுகளாம், எகிரி எகிரி குதிக்கிறதுகளாம், இங்க தாண்டது அங்கு தாண்டது. இப்படி தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத ஒவ்வொன்னு சந்தோஷப்படுத்திருக்கிறது. ராஜந்தி கேச்சித் பிரகசந்தி கேச்சித் நிருத்தந்தி கேச்சித் பிரணமந்தி கேச்சித் பதந்தி கேச்சித் பிரச்சரந்தி கேச்சித் பிளவந்தி கேச்சித் பிரளபந்தி கேச்சித். இப்படி எல்லாமே போய் அனுமானிடத்துல போய் சொல்லிட்டான், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம் வந்துடுத்து மதுவனத்துள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அனுமாரும் சொன்னேரான், அவ்வக்ர மனசோ யூயம் மது சேவத வானராக அகம் ஆவர்த்தியிஷ்யாமி யுஷ்மாக்கம் பரிபந்தினஹா. இந்த ததிமுகனோ ததிமுகனுடைய ஆட்களோ உனக்கு எதனா சிரமங்களுக்கு எல்லாம் சிரமம் கொடுத்தாங்கன்னா நான் அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க நிர்விசாரமா என்ன இருக்கோ இருக்கிறது மொத்தத்தையும் நீங்க சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான், இதுக்கு மேல கேட்கணுமா குரங்குகளுக்கு. உள்ள போனா தம்பாட்டுக்கு பூந்து விளையாடுறதுகள் அதுகள்ல, ஏன்னா குரங்கு பார்க்கறதுன்றது இருக்க அது பிரத்யட்சமா பார்த்தவாளுக்கு தான் தெரியும். ஒரு 100 பழம் இருக்குன்னா தானா ஒரு சைலண்டா அந்த பழத்தை சாப்பிடாது, அந்த பழத்தை பாதி கடிக்கும், பாதி கடிச்சுட்டு இத்தை விட்டு கிடாசும், இன்னொரு பழத்தை இருக்கும், 10 பழத்தை கீழே போடும், அதை விட்டு தூர தூரம் போடும், முக்கால் கடிச்சது பாதி கடிச்சது இப்படி பண்ணுமே தவிர ஒரு பழத்தையும் பூர்த்தியா சாப்பிட்டு பூர்த்தியா இது பண்ணாது. இது இந்த வனத்துக்குள்ள மதுவனத்துக்குள்ள பூந்துருத்தோம்னாக்க இதுகள் எப்படி எப்படி பண்றதோ, களைய உடைக்க வேண்டியது, இப்படி என்ன துவம்சம் பண்ணணுமோ அத்தனை துவம்சமும் பண்ணிட்டுருக்குதான். இது ஸ்ரீ பிரவிஷ்ட மதுபுவனம் பாலான் ஆக்ரமிதக்தித மதுவனி துரோணமாத்ராணி பாகுபி பரிகிரிஷ்யதே. அங்க நிறைய தேன்லாம் இருந்துதான். மதுவனி துரோணமாத்ராணி, துரோணம்னாக்க ஒரு மரக்கால், அந்த மரக்கால் அளவு மது ரெண்டு கையாலையும் எடுத்து இது குடிக்க ஆரம்பிச்சுட்டான். பிபந்தி கபய கேச்சித் சங்கசா திருஷ்டு, கும்பல் கும்பலா கூட்டம் கூட்டமா இருந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுத்துக்கலாம். இந்த வானரால ததிமுகன் முதலியவர்கள்லாம் அந்த அந்த மதுவனத்தை ரட்சணம் பண்ணிருந்தவன் மொத்த பேரும் இவா இந்த இதழ்ட வந்த இவாள பலால் பலால்னு அடிக்கிறது. இவாளுக்கு வயங்க ஜானுகி கிருஷ்டாக தேவ மார்க்கஞ்ச தர்சிதாக இத முதுக காமிக்கிறது, கீழே காண்பிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டான். எவ்வளவு இதுவா பண்ண முடியும், தாங்க முடியலையா அந்த ததிமுகனுக்கு. இதுக்கு மேல நம்மளால முடியாது, சுக்ரீவன் எங்க இருக்காரோ அங்க சுக்ரீவன் இடத்துல நேர போய் சொல்லிட வேண்டியதுன்னு தன்னுடைய ஆலயம் அழைச்சிட்டு ததிமுகன் அங்கேருந்து வந்து சுக்ரீவனுடைய காலில் விழுந்தது. ஏதா கச்சத கச்சாமோ பர்தானோ எத்திர வானரா சுக்ரீவோ விபுலக்ரீவா சஹ ராமேண திஷ்டதி. சுக்ரீவன் எங்க இருக்கானோ அங்க போய் சேர்ந்துருவோம், ராமன் எங்க இருக்காரோ அங்கதான் சுக்ரீவன் இருந்துருக்க
ஆகையால அவர்கிட்ட சுக்ரீவன்கிட்ட போய் நடந்தது மதுவனத்துல நடந்தது மொத்தத்தையும் போய் சொல்லிட வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணி அப்படியே போறாளாம். எல்லாம் போன தத்தோ மூர்த்த நிபதிதம் வானரம் வானரம் நதிமுகன் தலைக்கு மேல கையை கூப்பிட்டு சுக்ரீவனுடைய காலில் துப்பீர்னு விழுந்துட்டான். விழுந்து அப்படியே முகத்தை அப்படியே சுண்டி போயிடுச்சு. இத்தனை நாளா ஒருத்தர் கூட அண்ட விடாத வச்சிருந்த ஒரு மதுவனம் இப்போ துவம்சமாயிட்டு சொல்லணும். இது என்ன சொல்லுவானோ என்னமோ சுக்ரீவன் இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு காலில் விழுந்தான். அது விழுந்த உடனே இப்ப சுக்ரீவன் சொல்றாம் திட்டோ திட்ட கஸ்மாஸ்தம் பாதையோ பதிதோ முமா அபயந்தே பிரதாஸ்யாமி சத்தியமேவாபிநீயதாம். உங்களுக்கு நான் அபயத்தை கொடுக்குறேன், நீங்க பயப்பட வேண்டாம். என்ன நடந்ததோ நடந்த விட விஷயத்த சொல்லுங்கோ, என் காலில் என்னத்துக்கு விழுந்துங்கோன்னு சொல்லி சொல்லுங்கோ அப்படின்னா கஷ்டன் மதுவனே சுவஸ்தி ஸ்ரோதும் இச்சாமி வானர மதுவனும் பத்திரமா இருந்துட்டு இருக்கா இதை சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுதான் இப்ப இல்ல, அதுதான் இப்ப சொல்றதுக்கு வந்திருக்கோன்னு கதிமுகன் முதலானவர்கள் சொன்னாராம். அனுமான் அங்கதான் இவாளுடைய பர்மிஷன்னால மொத்த வானர கும்பலும் மதுவனத்துல இறங்கி மதுவனத்தையே துவம்சம் பண்ணிட்டா. ஆகையதான் வந்திருக்கோம், வேற என்ன பண்றது, எங்களால எந்த காரணத்தை கொண்டும் அவளால தடுக்க முடியல அவளை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ சுக்ரீவன் சொன்னாராம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. நான் ஏதோ நீ வேற என்ன சொல்றியோன்னு நினைச்சுட்டு இருக்க, நைஷா மகித காரியானா மீதிருசஸ்தியா கதிக்கிரமஹா, யாராலையும் புக முடியாமல் இருந்துருக்கிற ஒரு இடத்துக்குள்ள இட்டத்துக்கு பூந்து காரியம் பண்றதுன்றது இருக்க, காரியத்தை சாதிக்காதவா அந்த காரியத்தை பண்ண மாட்டா. ஆகையால இவ கட்டாயம் சீதைய பார்த்துட்டு வந்திருக்கணும். திருஷ்டாதேவி ந சந்தேகா நான்யேன ஹனுமதா நியா சாதனை ஹேது கர்மணோசிய ஹனுமதா. ஹனுமார்னாலே சீதை கண்டிப்பாக பார்க்கப்பட்டிருக்கின்றாள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஹனுமான் தவிர வேற யாரால அந்த காரியத்தை பண்ண முடியும்? ஆகையால நான் சொல்றேன் நானு, நீ சீக்கிரம் அங்க போய் ரதிமுகனை பார்த்து சுக்ரீவன் சொல்ற, நீ சீக்கிரம் போய் அவள் எல்லாம் சீக்கிரமா இங்க வர சொல்லு அப்படின்னு. கச்ச சீக்கிரம் மதுவனம் சம்ரக்ஷஸ்வத்வமே வை சீக்கிரம் பிரேகய சர்வாஸ்தானு ஹனுமத் பிரமுகான் கபீனு. ஹனுமான் முதலிய ராட்சத குரங்குகள் மொத்த பேரையும் அனுப்பிச்சு வையின்னு சொல்லி சுக்ரீவன் சொல்றாராம். இது ததிமுகன் அங்கேருந்து ஓடி போய் சொல்றான். அந்த ஓடி போய் சொல்லச்சு சௌமிய ரோஷோ ந கர்த்தவியா எதேபிஹி பரிவாரணம் அஜ்ஞானா திரட்சிபி குரோதாது பவந்தா பிரதிசேதிதாக. பெருசா கையை கூப்பிட்டு அங்க இருக்கிற குரங்குகள்டெல்லாம் ததிமுகம் சொல்றான், இவாள்லாம் இவங்க தடுத்துட்டாள்னு தப்பா நினைச்சுக்காதங்கோ, ஏதோ தெரியாத பண்ணிட்டா. அஜ்ஞானாது ரட்சிபி குரோதாது பவந்தா பிரதிசேதிதாக, நீங்க உள்ள வரக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தெரியாத பண்ணிட்டா. உங்களுக்கு இல்லாததுதான் இது, நீங்க எதேச்சும் அனுபவிக்கணும். நான் இது சமாச்சாரத்தை மொத்தம் சுக்ரீவன் இடத்துல சொன்னேன். சுக்ரீவன் என்ன சொன்னார், உங்களை சீக்கிரமா வர சொல்லி சொல்லி சொன்னார். பிரகிருஷ்டா நது ருட்டோசௌ வனம் ஸ்ருத்வா பிரதர்ஷிதம் பிரகிருஷ்டோ மாம் பிதிருவியஸ்தே சுக்ரீவோ வானரேஸ்வரஹா. பிரகிருஷ்டா நது ருஷ்டா ருஷ்டா பிரகிருஷ்டான்றதுக்கு ரெண்டு நான் அப்படியே அந்த வால்மீகி ஆதி கவியா இருக்கிறதுனால ருஷ்டஹான்னா கோபிச்சவன் அர்த்தம், கோபிச்சுக்கிறவன் அர்த்தம். பிரகிருஷ்டஹான்னா சந்தோஷப்பட்டவன் அர்த்தம். இந்த மதுவனம் அழிக்கப்பட்டதுன்றத கேள்விப்பட்ட உடனே பிரகிருஷ்டஹா ஏவ சுக்ரீவஹா நது ருஷ்டஹா, சந்தோஷத்தை அடைஞ்சாரே தவிர கோபத்தை அடையல. மீதி சமயமா இருந்தாக்கா கோபத்தை அடையக்கூடியவன், இந்த சமயத்துல சந்தோஷத்தை அடைஞ்சார் என்று சொல்றார். பிரகிருஷ்டோ நது ருஷ்டோதோ வனம் சுலத்வா பிரதர்ஷிதம் பிரகிருஷ்டோ மாம் பிதிருவியஸ்தே சுக்ரீவோ வானரேஸ்வரஹா சீக்கிரம் பிரேஷய சர்வாஸ்தான் நிதிஹோ வாச பார்த்திவா. அவ எல்லாரையும் சீக்கிரமா அனுப்பிச்சு வைன்னு ராஜா சொல்லியிருக்கார். இப்போ அங்கதன் மறுபடியும் இவாளோட ஹனுமான் ஜாம்பவான் இவாளோட பேசுறார். அவர் நீங்க என்ன பண்ணலாம், அப்ரவி தான் ஹரி சிரேஷ்டோ வாக்கியம் வாக்கிய விசாரதான், இப்ப நாம கிளம்பி போனோம், நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்றபடி செய்யறதுக்கு நான் சித்தமா இருந்துட்டு இருக்கேன்.
இன்னும் கொஞ்ச நாளை சாப்பிட்டுட்டு அப்புறம் போனோம்னு சொல்றீங்களா, இல்ல இப்பயே கிளம்பலாம்னு சொல்றீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க? ததாஸ்மி கர்த்தா கர்த்தவியே பவத்தி பரவானகம், மேல என்ன செய்யணும்ன்றதுக்கு உங்கள் வசமாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால நாஜ்ஞாபித்து மீசோகம் யுவராஜோஸ்மி எஜபி, நான் யுவராஜாவாக இருந்தா கூட உங்களை கட்டளை இடுவதற்கு நான் தகுந்தவனாக எனக்கு தோணலை. இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்லி அங்கதனே சொல்றேன். ஏவம் வட்சதி கோராஜன் பிரபுஸ்தன் வானரசபா ஐஸ்வர்ய மதமத்தோகி சர்வோகம் இது மன்னியதே. லோகத்துல என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன பதவி வந்துட்டுனாலே அவாவா எகிரி எகிரி குதித்து இருந்து எல்லாரையும் மிரட்டுவா. இப்ப ஏற்பட்ட பெரிய உயர்ந்த பதவி, ராஜாவாக இருந்தா கூட யுவராஜ பதத்தை அடைஞ்சவனாக இருந்தா கூட அங்கதன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்றான்னாக்கா, ஐஸ்வர்ய மதமத்தனா இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு செயலை பார்த்து, அங்கதனுடைய செயலை பார்த்து எல்லாரும் வானரர்கள் மொத்த பேரும் சந்தோஷிச்சாலாம். சந்தோஷிச்சு நீ சொன்ன பிரகாரம் எல்லாரும் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். எல்லாம் அங்க கிளம்பி போடுறான். யுவராஜோ மகாபோகோ பிளவத்த மங்கதோ வரஹா யஜ்ய பிரகதகத்யானாம் ஈதிருஷ்யாதுபக்ரமஹா பவேத்து தீனவரனோ பிராந்த விப்ளுதமானதஹா. அங்கேருந்து இவா வர வேகமா வரத பாக்குற இவரேந்தே சொல்றாரா சுக்ரீவன் சொல்ற ராமருடைய இடத்துலயும், லக்ஷ்மணர் இவா ரெண்டு பேர் இடத்துலயும் சொல்றாரா சுக்ரீவன். இவா வர வேகத்தை பார்த்தாலும் இவா வரச்சு ஒரு சந்தோஷத்தோட இந்த சப்தத்தோட வரத பார்த்தாக்க நிச்சயமாக அவ போன காரியத்தை சித்தியோட தான் வரா, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. திருஷ்டா தேவி ந சந்தேகனுமதா, திருஷ்டா தேவி கண்டிப்பா சீதா பார்க்கப்பட்டாள். யாரால? ஹனுமாராலே பார்க்கப்பட்டாள் சீதா, வேற யாராலையும் பண்ண முடியாது. எந்த இடத்துல ஜம்பவான் எத்தனை தான் அங்கதாரீஸ்வரா ஹனுமான் அதிஷ்டான் நத்திர கதிரன்யா. எல்லாம் அறிந்த ஜாம்பவான் நேதாவாக இருந்து கொண்டு அங்கதனும் கூட வந்து ஹனுமான் அதிஷ்டாதாவா இருந்துட்டு ஒரு காரியத்தை அனுப்பிச்சவானாக்கா அந்த இடத்துல காரிய சித்தின்றதுல காரிய சித்திக்கு சந்தேகமே கிடையாது. ஆகையால இவா மூணு பேரும் போயிருக்கிற இடத்துல காரிய சித்தி நிச்சயமா ஆயிடுத்து. சீதா பிராட்டிய பார்த்துட்டு தான் இவள் எல்லாம் வரா. ஆகையால உங்களுடைய துக்கத்தை விட்டுடும், இனிமே கஷ்டப்பட வேண்டான்னு சொல்ல திருஷ்டா. அப்போ எல்லாரும் வந்து விழுந்து சேவிக்கிறாளாம். இப்போ ஹனுமான்ல இருந்து மொத்த பேரும் விழுந்து சேவிச்சு ஹனுமான் முள்ள சொல்றா ராமனை பார்த்து, திருஷ்டா தேவி தீ ஹனுமத் வதநாத் அமிர்தோபமம் ஆகர்ணியவசனம் ராமா ஹர்ஷபாபலக்ஷ்மண. கிருஷ்ணாதேவி கண்டேன் சீதையை, இது ஹனுமாருடைய வாக்கிலேருந்து வந்துதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அமிர்தோபமம் அமிர்தத்தையே அப்படியே பொழியற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே ஹர்ஷமாபலக்ஷ்மண ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாலும், அது சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு ராமர் சொன்னாரான். அதுக்கப்புறமா அந்த அந்த பிரசிரவணம்ன்ற மால்யவான்ல தானே, இந்த மலை மேல தானே இங்கெல்லாம் உட்காந்துருக்கேன். ராமர் காட்டுள்ள கிருஷ்ணந்த உள்ள வரல, அந்த மால்யவான்ல இருக்கிறதுனால அந்த மலை மேல உட்காந்துட்டு எல்லா அந்த எல்லா கும்பலும் வந்துட்டு இருக்கு. நீங்க போய் அனு சீதையை பார்த்தேன்னு சொல்லு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த சீதை இப்ப எந்த இடத்துல இருக்கா, எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்ன சொல்றா, எனக்கு என்ன சமாச்சாரம் சொன்னா, அவள் எப்படி இருந்துட்டு இருக்கா, இதெல்லாம் மொத்தம் சொல்லணும். அத கேக்குற கொசீதா வர்த்ததே தேவி கதஞ்சமயி வர்த்ததே ஏதன்மே சர்வமாக்கியாத வைதேகீம் பிரதிவானராஹம். நீங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்களோ இல்லையோ, இது சீதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எப்படி இருக்கான்றத சொல்லுங்க அப்படின்னா, இந்த திருஷ்டா சீதான்றத ஹனுமார் ஒருத்தர் மாத்திரம் சொல்லலையா, ஹனுமார் சொன்ன உடனே மொத்த கும்பலுமா சேர்ந்து சீதையை பார்த்துட்டோம் சீதையை பார்த்துட்டோம்னு சொன்னாலும், இப்போ ராமர் அடுத்த கேள்வி கேட்கிறேன், சீதை எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்னன்னு கேட்கிறேன். யாருக்கும் தெரியாது சீதை எப்படி இருக்கான்றது தெரியாது. அது ராமர் கேள்வி கேட்டுட்டாருனாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா.
இதை பார்த்தவரை பிரத்யட்சத்துல பார்த்தவராக இருந்திருக்கிற ஹனுமான் இடத்துல பார்த்து சொல்ற ராமஸ்யகதிதம் ஸ்ருத்வா ஹரயோ ராமசன்னிதௌ சோதயந்தி ஹனுமந்தம் சீதா வ்ருத்தாந்த கோவிதம். அப்படி ஹனுமார் பின்னாடி போய் குத்துறதுகளாம் மொத்த வானரங்களும், நீர் சொல்லும் நீர் சொல்லும், முன்னதான் சீதா விற்பாந்தம் பூர்த்தியா தெரியும், என்ன நடந்தது என்னன்றத போட்டு சொல்லும் அப்படின்னா. அப்போ ஹனுமாரும் சொல்ல ஆரம்பிக்கிறேராம், பிரணம் சிரசா தேவியை சீதாயை தாம் திசம் தாம் திசம் பிரதி வாச வாக்கியம் வாக்கியஜாக சீதாயாக தரிசனம் யதா. இந்த தென் திசையை நோக்கி ஒரு பிரணாமத்தை பண்ணி சீதா பிராட்டியை பார்த்து சீதா பிராட்டிக்கு ஒரு அஞ்சலியை செலுத்தி ஹனுமான் அந்த விஷயத்தை மொத்தம் சொல்ல ஆரம்பிக்கிறேனா. அம்மணின் காஞ்சனும் தீவன் தீர்த்தமானும் சுதேசா சீதா பிராட்டி கொடுத்த சூடாமணிய ராமரிடத்துல சமர்ப்பிக்கிறாளாம். அந்த ராமரிடத்துல ஹனுமான் சமர்ப்பிச்சுட்டு அவர் வரிசையா மொத்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறேனா. இந்த சமுதிரத்தை தாண்டினத்துல இருந்து சீதா பிராட்டிய பார்த்தது, ராவணையே சீதா பிராட்டி நினைச்சிருக்கிறது, ராவணன் வந்து மிரட்டினது, அதுக்கப்புறமா கணையாழிய கொடுத்தது, காக்காசுர விற்த்தாந்தத்தை ஒரு அடையாளமாக சீதா பிராட்டி தமக்கு சொன்னது, அது தவிர அந்த சூடாமணியை கொடுத்து ராவனுக்கு அடையாளமாக கொடுத்தது, இப்படி ஏக சூடாமணி ஸ்ரீமான் மயாதே யத்ர ரக்ஷிதா ஏக நிர்யாசித ஸ்ரீமான் மயாதே வாரி சம்பவ ஏனம் திருஷ்டா பிரமோதிஷே வியசனே சுவாமி வானக. இப்போ இது மொத்தம் வரிசையா சொல்லி சொல்லிட்டு வராளாம். சீதா பிராட்டி சொன்னது மொத்த விஷயத்தையும் சூடாமணிய கொடுத்தது. மாசாது ஊர்தம் மாதான் அஜீவேயம் ரக்ஷதாம் வசமாகதா இதி மாம் அப்ரவீத் சீதா கிருஷாங்கி தர்மச்சாரிணி. ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிச்சிருக்க மாட்டேன், நீ வராத போயிட்டியானாக்கா. இது தர்மச்சாரிணி சீதா சொன்னா, இப்படிப்பட்ட சீதா சொன்னான்னு அதை எடுத்து கொடுத்தேரான். அந்த ஹனுமான் இடத்துல இந்த விஷயம் மொத்தம் சொன்ன உடனே அந்த சூடாமணியை கையில வச்சுட்டு ராமர் ஒரே அழ ஆரம்பிச்சு போயறான். தேவமுக்தோ ஹனுமதா ராமோத தம்மனின் ஹிருதயே கிருத்வா ரோத சகலக்ஷ்மணா. அந்த சூடாமணிய தன்னுடைய மாரோட அணைச்சிட்டு சீதா பிராட்டியே அணைச்சிக்கிற மாதிரி நினைச்சிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டேனும். அப்போ எவ்வளவுதான் கஷ்டப்படுறா பாவம் அப்படின்னு ரபதோர் மணிரத்னம் இதம் தத்தம் வைதேஷ்யா சுசுரேணமே வது காலே யதாபத்தம் அதிகம் மூர்த்தி சோபத்தை. இது எப்பேற்பட்டது தெரியுமா? இந்த இந்த மணிரத்னம் இருக்க எங்க மாமனார்னால வைதேகி சீதா பிராட்டியனுடைய தகப்பனார்னால கல்யாண காலத்துல கொடுக்கப்பட்டது. இது இது ஜலத்திலேந்து உண்டான மணி, இது உத்தமமான மணி. இது இந்த மணிய அவள் போட்டு தலையில அந்த சூடாமணிய தலையில வச்சுட்டு எவ்வளோ அழகா இருந்தா தெரியுமா? இப்படி பல பிரகாரமாக அந்த சீதா பிராட்டிய நினைச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டேரான். இமாக சீதா ஹனுமன் தத்வத கதைய சுவாமி ஏதேனு கலு ஜீவிஷே பேஷதே நாத்துரோ யதா என்கிறார். இப்ப எனக்கு பிராணம் நிக்கணும் அப்படின்னு சொன்னா ஹனுமான் சீதா பிராட்டி என்ன சொன்னா என்ன சொன்னான்றத எனக்கு சொல்லு. இந்த வார்த்தைகளாலதான் நான் ஜீவிச்சிருக்க முடியும். மதுரா மதுரா மமபாமினி மத்விஹீனாவரோஹா ஹனுமான் கதயஸ்வமி. என்னை விட்டு பிரிஞ்ச சீதா பிராட்டி இனிமையான குரலை உடையவள், இனிமையானவள், அப்பேற்பட்ட மதுரா மதுரா லாபா சீதா கிமாக மமபாமினி. எனக்கு என்ன சமாச்சாரம் சொல்லி அமிச்சா, என்ன சமாச்சாரம் சொல்லி அமிச்சா, இதை சொல்லு அப்படின்னு சொல்லலாம். ஹனுமாரும் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறானா, சீதையோட கூட தான் பேசினது, சீதா தன்னிடத்துல பேசினது, இது மொத்தத்தையும் மறுபடியும் சொல்றாளாம். அப்பதான் சொல்ற, உனக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே, அதாவது சீதா பிராட்டிக்கும் ராமனுக்குமே தெரிஞ்சதான ஒரு அந்தரங்கமான விஷயத்த சீதா பிராட்டி என்னிடத்துல சொன்னா. அரியா ஏனக்கு சுத்தம் தேவ்யங்கே பரதாகிரஜா. நீங்க ரெண்டு பேரும் ஒத்தர் மடியில ஒத்தர் படுத்துட்டு இருந்தீங்களாம். நீங்க அப்போ ஒரு சித்திரக்கூட்டத்துல ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி அவர் சொன்னார். அப்பதான் இந்த காக்காசுரன் வந்து சீதா பிராட்டியினுடைய மார்பில் அவள் ஒரு விரணத்தை ஏற்படுத்திட்டு அந்த சமயத்துல நீ பிரம்மாஸ்திரம் ஒரு புல்லையே எடுத்து பிரம்மாஸ்திரமா பிரயோகம் பண்ணு, அது சொந்தம் அது மறுபடியும் ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமையா அதனுடைய வேகம் தாங்க முடியாமல்
அந்த காட்டாசுரம் மூணு லோகமும் போய் ஒன்னிடத்திலேயே சரணாகதியாக அடைஞ்சது. ம் ம் நிபதிதௌ பூமௌ சரண்யஹ சரணாகதம் வதார்ஹமபி காப்புஸ்தா க்ருபயா பரிபாலயஹ. வதார்ஹமபி கொல்லத்தகுந்ததாக இருந்தாலும் கூட உன்னுடைய கிருப்பையினாலே அதை அனுகிரகம் பண்ண. கிருபே காக்கஸ்தேகம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம் என்பதாக தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் சாய்கிறார். கிருபே காக்கஸ்ய ஏகம் நயனம் ஹிதம் இதி ஹினஸ்திஸ்ம. அது வதார்ஹம், அந்த காக்காசுரன் பட்ட அபசாரத்துக்கு கொல்லத்தகுந்தது. ஆனால் கொல்லத்தகுந்ததாக இருந்தால் கூட அதை கொல்ல விடாமல், ராமபாணத்தினால அதை கொல்ல விடாமல் அதுக்கு ஒரு ஹிதம் பண்ணாரா சீதாந்த அந்த கிருபா தயாதேவி. என்ன ஹிதம் பண்ணா? ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் ஏற்படுத்த, அழிவு கண்ணுக்கு ஒரு அழிவு ஏற்படுத்தினாரோ, மீதி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டார். இதுவும் இந்த தண்டனையே கூட அதுக்கு ஒரு ரக்ஷணமா ஆயிடுத்து. மீண்டும் அந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணாது இருக்கிறதுக்காக நீ பண்ணிருக்க என்பதாக. வதார்ஹமபி காகுஸ்த கிருபயா பரிபாலய பரிபாலய என்று இப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு நிகழ்ச்சி, உங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச விஷயத்த சீதா பிராட்டி என்னென்று சொல்லி இத போய் ராமனிடத்துல சொல்லு. இப்ப தெரிஞ்சிப்ப சீதையதான் பார்த்துட்டு வந்தேன்ற. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் நானே, சம்பத்மதல புத்திராட்சம் சிம்ம விக்ராந்த ஜாமினம் தன்யா பச்சந்தி மேநாசம் கிருதஜம் பிரியவாதினம். இப்படி சிம்மம் மாதிரியாக இருந்திருக்கிற நடையை உடையவன், தாமரப்பு போன்ற திருக்கண்களை உடையவன், அப்பேற்பட்ட ராமனை யாரெல்லாம் பாக்யவாளா இருக்காளோ அவள்லாம் பார்த்துட்டு இருக்கா என்று சீதா பிராட்டி கதறினா. அப்ப நான் பிரார்த்தனை பண்ணேன், என் முதுகுல ஏறிக்கோ இப்பயே கொண்டு விட்டுறேன்னு சொல்லி சொன்னேன் நானே. அப்போ சீதா பிராட்டி சொன்னா, இது உன்னுடைய அசலாருடைய முதுகுல ஏறிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு, பரபுருஷ ஸ்பர்சன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நானு ராவணன் இடத்துல வரச்சே பரபுருஷன்றது அது தெரிஞ்சு நடக்கல, என்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நடந்தது, ஆகையால அதுல தவறு இல்லை. நான் தெரிஞ்சு உன் முதுகுல ஏற முடியாது. அது மாத்திரமல்ல, பலயித்து சங்குலான் கிருத்வான், இந்த பலங்களினாலே இலங்கையை அழித்து என்னை ராமன் அழித்து போனார்னாதான் அவருக்கு சதர்சமாக இருக்கும், வீர பத்னின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்கும். ஆகையில ராமனிடத்துல போய் இதை சொல்லு, ராமனை ஒரு மாசத்துக்குள்ள வர சொல்லி சொல்லுன்னு சொன்னா, ஆகையால அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சீதா பிராட்டியினுடைய நிலை இது. இத அனுமார் விஸ்தாரமா சொல்றேன் ராமனிடத்துல. இதஞ்ச தீவிரம் அமசோக வேகம் ரகோபிரேபி பரிபத்தனஞ்ச ப்ரூயாஸ்து ராமஸ்ய கத சமீபம் சிவச்ச தேத்வாஸ்து ஹரி பிரமீர. என்னுடைய நிலைமை, இங்க இருக்கிற நிலைமை சீதா பிராட்டி சொல்லி அனுப்புகிறான். இந்த ராட்சசிகள்னாலே மிரட்டப்படுகின்ற நிலைமையை போய் ராமனிடத்துல சொல்லு. அதை சொல்லிட்டேனா போறோம், ராமர் அதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதை பார்த்துப்பேன். சிவச்ச தேத்வாஸ்து ஹரி பிரவீர, உன்னுடைய வழி மங்களத்தை உடைத்தானதாக ஆகட்டும் என்று சீதா பிராட்டி சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சா. அந்த சமாச்சாரம் மொத்தம் உமக்கு சொல்லிட்டேன் நானே என்று ஹனுமார் ரொம்ப பவ்யமா விஜ்ஞாபனம் பண்றேரா. இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம், சீதா பிராட்டி ராமராயத்துல போனோம்னு சொல்லி முடிச்சுட்டார். ராமரும் என்ன பண்ணிட்டார், சரி இதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த காரியத்தை நம்ம பண்ணணும்னு ராமர் தீர்மானம் பண்ணிருக்க. ஆனா இப்ப ஹனுமான் பண்ணிருக்கிற காரியம் இருக்க, வேற யாராலையும் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அவர் பண்ணிருக்க. சாதாரணமாக ஒரு சுவாமி பிரத்யன் இப்படி யஜமானன் அவனுடைய வேலையாட்கள்னு ரெண்டு பேர் இருந்தாங்கனாக்க, அந்த பிரத்யாள்ல மூணு விதமான பிரத்யாள் இருந்துருக்கா. அதுல முதல் கேட்டகரி எப்படிப்பட்டவாள்னாக்க, யஜமானன் என்ன கட்டளை இட்டாலோ என்ன காரியம் செய்ய சொல்லி சொன்னாங்க அந்த காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கு தேவையாக இருந்துருக்குதா இருந்துருக்கிற மீதி காரியத்தையும் சேர்ந்து பண்ணிட்டு வரவா உத்தமமான பிரத்யாள், சொன்னதை மாத்திரம் செஞ்சுட்டு வரவா மத்தியமமான பிரத்யாள், சொன்னத்தையும் செய்யாமல் வரவா இருக்காளே அவ அசமமான பிரத்யாள் என்று
ரிச்சியாள்ல மூணு விதமான இந்த கேட்டகரிய சொல்ற. இதுல ஹனுமார் உத்தமமான பக்தர். தான் சொன்ன காரியமாக இருக்கின்ற சீதையை பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் சீதைய பார்த்து சீதைய பார்த்ததோட மாற்றம் இல்லாமல் சீதையின் இடத்துல இருந்து அடையாளம்லாம் வாங்கிட்டு லங்கைக்கும் தான் வந்திருக்கோன்றத தெரிவிச்சு ராவணனையும் பார்த்து லங்கையினுடைய ஒரு நிலைப்பாடையும் தெரிஞ்சுண்டு இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுண்டு வந்திருக்கிறதுனால இவரை காட்டிலும் உத்தமமான பக்தியால் யாருமே இருக்க முடியாதுன்னு ராமர் தீர்மானம் பண்ணிட்டார். அதோட மாத்திரமில்ல, இன்னைக்கு ஹனுமார் பண்ணிருக்கிற காரியம் லோகத்துல யாருமே மனசால கூட பண்ணி முடிக்காத காரியம். அப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்கிற ஹனுமாருக்கு தான் என்ன பிரத்யுபகாரம் பண்ண முடியும்னு யோசனை பண்றாராம். எது பண்ணாலும் அது அல்பமாயிடும் தீர்மானம் பண்ணிட்டாராம். அப்போ ஒரே ஒரு காரியத்தை அவர் பண்ற, ஏக சர்வஸ்வபூதஸ்தோ பரிஷ்வங்கோ மதஹ ஏக சர்வஸ்வபூதஸ்தோ மயா காலம் இமம் பிராப்திய தத்தா தத்ய மகாத்மனஹா. அந்த ஹனுமார அணைச்சிக்கிறேரா ராமன், அப்படியே உடம்பு பத்தும் அப்படியே தழுவிக்கிறாட்டிய தழுவின்ற திருமேனியினால ஒரு குரங்க தழுவிக்கிறேன். இந்த குரங்க தழுவிக்கிறது தான் ஏக சர்வஸ்வபூதஸ்து. இது எல்லாமே ராமன் தன்னையே கொடுத்துடுறான், தன்னுடைய ஆத்மாவையே கொடுத்துடுறான். அந்த பரிசுங்க அந்த அரவணைப்பு தான் இது எல்லாத்தையும் காட்டிலும் மயா கால மிமம் பிராப்திய மகாத்மனா. அந்த மகாத்மாவாக இருந்திருக்கிற ஹனுமாருக்கு இதுதான் உத்தமமானதாக இருக்கும், இதை தவிர வேற எதுவும் நான் கொடுக்க முடியாது, ஆகையால நான் இதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். ஏன் இப்படி சொல்றாருன்னா, அந்த ராமனை தவிர வேற எதையுமே நினைக்கிறது, இதை தவிர வேற எது கொடுத்தாலும் அது குறவாயிடும்னு அவர் நினைக்கிறாராம். இது கொடுத்தாக்கா இது இந்த இது யாருக்கு சீதா பிராட்டி அணைகிற ஒரு உடம்பு அத்தையே கொடுத்து பேருனாக்கா மொத்தத்தையுமே இவர் கொடுத்து பேர் அப்படின்னா மொத்தம் அப்படியே அந்த தழுதழுத்த குரல்ல ராமர் அவரை அரவணைச்சிந்து ஹனுமாரை அரவணைச்சிந்து இதுதான் உனக்கு நான் பண்ணக்கூடிய உத்தமமான விஷயம் என்று அவரை அரவணைக்கிறாராம். இது லோகத்துல ரொம்ப உத்தமமாக சொல்லப்படுற ஒரு விஷயம். இதுதான் இந்த ஹனுமாருக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு. ஏவமேதத் புராவிரத்தம் ஆக்யானம் பத்ரவஸ்துவஹா ப்ரவ்யாஹ்ருத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ ப்ரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தி வரஸ்யாமஹ ஹ்ருதயேசு ப்ரதிஷ்டிதஹ காலே வருஷது பர்ஜன்யஹ ப்ருதிவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ காவேரி வர்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ட வர்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகதீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராதிருபிஸ் சஹ சீதயா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேத வாசாய சித்ரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிநாத ஜானக்யா சாபபாணாதி தாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா ஸ்வாமினே மம மங்களம் தண்டகாரண்ய வாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஸ்வ பூர்வைராச்சாரியை ச
சத்கிருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரப்ரஹ்மணே நமஹ.